ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டொமேட்டோவை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் 8 டொமேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான டொமேட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்து டொமேட்டோவை குக்கரில் போட்டு நல்லா வேக வைக்கணும். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டாக்கா குக்காக ரொம்ப லேட் ஆகும். 4-5 விசில் வரைக்கும் வரணும். விசில் வந்துருச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது ஆற வச்ச டொமேட்டோவை வடிகட்டி ஜாரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டாச்சு. நம்ம ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும். அப்போ தான் சாஸ் ரொம்ப நல்லா வரும். ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம வடிகட்டணும். நம்ம வடிகட்டிட்டோம். வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபைனலி இப்படி நம்மளுக்கு கிடச்சிரும் நல்லா திக்காக. இதை நம்ம ஒரு தட்டில் ஊற்றி பார்க்கணும். லிக்விடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆகலன்னு அர்த்தம். இந்த மாதிரி கம் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வீட்லேயே ஈஸியான மெத்தடில் நம்ம டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணிட்டோம். வாங்க நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். இந்த டொமேட்டோ சாஸை கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.